இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கிறதை பற்றி தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனாவாலே கிட்டத்தட்ட மார்ச் மாதம் பள்ளிகள் எல்லாமே மூடப்பட்டாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு பல மாணவர்கள் பெற்றோர்களின் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது குறித்து தமிழக அரசு என்னதான் ஒரு பல அறிவிப்பை வெளியிட்டாலும் கூட அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் தமிழக அரசு வெளியிடவே இல்லை. அக்டோபர் 1 அப்புறம் 10, 11, 12 மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு தமிழக முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னால அக்டோபர் 1 அப்புறம் 10, 11, 12 மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தற்போது அக்டோபர் 5 அப்புறம் 10, 11, 12 மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின் மாதிரி தற்போது தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடலை அப்படிங்கிறனால கூட சீக்கிரமே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவாங்க அப்படிங்க மாதிரி தான் சொல்கிறாங்க. இதனால் முதல் கட்டமாக 10, 11, 12 மாணவர்களுக்கு பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வகுப்பு மாணவர்களும் இந்த ஆண்டு கண்டிப்பாக தேர்வு எழுதியே ஆகணும் அப்படின் மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, பாடம் சம்பந்தமான ஏதாச்சும் விஷயங்களை கேட்க அக்டோபர் 5 அப்புறம் 10, 11, 12 மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அனைத்து பள்ளிகளும் எப்போது திறக்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் கம்மியாக இருந்தால் அதுக்கப்புறம் பள்ளிகளை திறக்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிசம்பருக்கு அப்புறம் கொரோனா தாக்கம் கம்மியாவதா இல்லையா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை டிசம்பருக்கு அப்புறம் கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருந்தால் ஜனவரி பிப்ரவரியில் தான் பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இந்த செய்தி பற்றின உங்கள் தகவலை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.